கிரகங்கள் சுற்றுற மாதிரி நிறைய சிறு சிறு கற்கள்லேருந்து தொடங்கி பெரிய பாறைகள், அப்புறம் மலை கலவுள உள்ள பெரிய பெரிய சைஸ் பாறைகள் எல்லாமே வந்து நம்ம கிரகங்கள் கூட சேர்ந்து சூரியனை சுற்றிட்டு வருது. இவைகளை தான் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியோரைட்ஸ் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்டோட பாதையும் கிரகங்களோட பாதையும் ஒன்றிணையும் போது ரெண்டுமே மோதும். எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து 2016 ஜூபிட்டரை ஆஸ்ட்ராய்டு வந்து போய் மோதினது. இதான் வந்து நான் பிரைட் கலரில் நான் ஃப்ளாஷ் லைட் அப்படி அடிச்சுட்டு போச்சு. ஸோ அந்த இடத்துல போய் ஆஸ்ட்ராய்டு வந்து ஜூபிட்டரில் இம்பேக்ட் ஆச்சு. இதே மாதிரி எல்லா கிரகங்கள், சிறு கிரகங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இதை பார்க்கலாம். வழக்கமாக வந்து இப்படி ஆஸ்ட்ராய்டோ மீட்டியாரோ வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து கிரேட்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ஒரு கிரேட்டர். நீங்கள் ஜூபிட்டரில் இது வந்து கிரியேட் ஆகாது, ஏன்னா ஜூபிட்டர் வந்து ஃபுல்லுமே ஒரு கேஸ் ஜெயண்ட். மேபி உள்ளால் உருவாகலாம், அது நமக்கு தெரியாது. உள்ளால் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. மற்ற இடங்களில் சாதாரணமாக இப்போ நிலாவை எடுத்துக்கோங்க, நிலாவுக்கு சர்ஃபேஸில் ஃபுல்லாக சுற்றி வந்து நிறைய கிரேட்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆஸ்ட்ராய்டோ மீட்டியோராய்டோ இம்பேக்ட் ஆனதுனால உள்ள விளைவு தான். மீட்டியார் வந்து சின்னது, ஆஸ்ட்ராய்டு வந்து பெருசு. பெரிய கற்கள் விழும்போது அது ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் மூலமாக நிலாவுக்கு சர்ஃபேஸில் நிறைய கிரேட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் கிரகத்தில் இருக்குது, சாட்டர்ன், ஜூபிட்டர் இந்த மாதிரிப்பட்ட கிரகங்களோட மூன்ஸ் இருக்குல்ல, அந்த மூன்ஸில் இருக்குது. இந்த மாதிரி எல்லா கிரகங்களையும் நம்ம வந்து இந்த இம்பேக்ட் கிரியேட்டரை பார்க்கலாம். இதே மாதிரி பூமியிலையும் இந்த மாதிரி இம்பேக்ட் கிரியேட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா February 15, 2015 ரஷ்யாவுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து விழுறது மாதிரி போச்சு, தான் நான் மேலே வச்சே வெடிச்சுது. ஸோ அதை வந்து ஒரு கார் டிரைவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தார். இந்த பார்க்கும்போது சூரியனுடைய ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி வந்து முன்னாடியே நடந்திருக்கு. 1908 சைபீரியாவுக்கு மேலால் இதே மாதிரி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து வானத்தில் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு, ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் 2000 square kilometers ஏரியா வந்து ஃபுல்லுமே வந்து மட்டமாயிருச்சு அந்த இம்பேக்ட்னால, அவ்வளோ ஒரு பாதிப்பு. ஸோ இதெல்லாம் மேலே வெடிச்சதுனால வந்து கிரேட்டர்ஸ் வந்து உருவாகலை இந்த இம்பேக்ட்னால். ஏன்னா பூமிக்கு அட்மாஸ்பியர்லேயே வந்து பெரும்பாலுமான கற்கள் வந்து எரிஞ்சு போயிடும். நீங்கள் உங்கள் மொட்டை மாடியில் வந்து அடிக்கடி சின்ன சின்ன மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் வந்து வானத்தில் இருந்து கீழே வந்து விழுந்தது தான். ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய கற்கள், வானத்திலிருந்து வந்த கற்கள் வந்து அப்படியே பூமியில் கிடச்சிருக்கு. அந்த அட்மாஸ்பியர் வந்து இந்த ஆஸ்ட்ராய்ட் நம்ம பூமியிலிருந்து தாக்குறத வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நம்ம அட்மாஸ்பியரில் அந்த கற்கள் வரும்போதே அது வந்து எரிஞ்சு போயிடும். சின்ன சின்ன கற்கள், பெரிய கற்கள் வந்து தவிர்க்க முடியாது, எப்படியும் இங்கே வந்து பூமியை வந்து தாக்கிடும். பெரும்பாலுமான கிரேட்டர்ஸ் வந்து அழகாக உருண்டையான ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் மார்ஸில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிரேட்டர் இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஓர்கஸ் பட்டேரா. ஓர்கஸ் நைக்கி திமிங்கலம் அப்படின்னு அர்த்தம். இதை பார்க்குறதுக்கு திமிங்கலம் ஷேப்பில் இருக்கிறதுனால வந்து ஓர்கஸ் பட்டேரா அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க. ஏன் இப்படி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்குது என்பது வந்து இன்றைக்கும் ஒரு புதிரான ஒரு விஷயந்தான். மேபி வந்து ஒரு சைட்லோட வந்து அடிச்சிருக்கலாம், அது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஆனால் யாருக்கும் சரியாக தெரியாது. பூமியில் இன்னைக்கு ஏறக்குறைய 190 இம்பேக்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த 190 ஒரு காலத்தில் நடந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் இதனால தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் இருக்குது, அதுக்கு பேர் வந்து லோனார் லேக். இந்த லோனார் லேக் வந்து ஒரு கிரியேட்டர்னால உருவானது. ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டர் இம்பேக்ட்னால அந்த ஒரு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதில் வந்து தண்ணி தேங்கி அது வந்து லேக் ஆட்டு ஃபார்ம் ஆயிருது. அதே மாதிரி அரிசோனாவில் ஒரு பெரிய கிரேட்டர் இருக்குது. இதோட மொத்த டயமீட்டரே பார்த்தீங்கன்னா 1.2 kilometers. இந்த கிரேட்டர் பார்க்கறதுக்கு அப்படியே அழகாட்டு உருண்டையான ஷேப்பில் இன்னும் அப்படியே கிரேட்டர் மாதிரியே நமக்கு தெரியுது. ஆனால் லோனார் லேக்கில் வந்து அங்கே தண்ணி தேங்கினதுனால அந்த கீழே உள்ள அந்த கிரேட்டரோட பேஸ் வந்து நமக்கு இன்னும் பார்க்க தெரியலை. பூமியில் இருக்கிறதுலேயே வந்து மிக பெரிய கிரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ஃபோர்ட் கிரேட்டர். இது வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இதோட டயமீட்டர் வந்து 300 kilometers. இந்த கிரேட்டர் 200 crore ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து உருவானது. அந்த காலத்தில் நடந்த ஏதோ ஒரு மீட்டியோர் பூமியை தாக்குனதுனால இந்த கிரேட்டர் வந்து உருவாயிருக்கு. பூமியில் இந்த தென் அமெரிக்காக்கும் வட அமெரிக்காக்கும் இடையில உள்ள இந்த பர்டிகுலர் இடத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் யுகட்டான் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுகட்டான் பெனின்சுலாவில் எந்த ஆறுகளோ குளங்களோ சிறு சிறு நீர் ஓட்டங்களோ அருவிகளோ எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப செழிப்பான ஒரு இடம், அடர்ந்த காடு, நிறைய மரங்கள் இருக்குது. இப்படி வந்து ஆறுகள் இல்லாமலே வந்து எப்படி வந்து இந்த காடு வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் 500 வருஷத்துக்கு முன்னால் பூமியின் மிக பெரிய சிவிலைசேஷன் ஒன்று வந்து இந்த யுகட்டான் பெனின்சுலாவில் வந்து உருவாகிருக்குது. அவங்களுக்கு பேர் வந்து மாயன்ஸ். ஆறுகள், குளங்கள், தண்ணீர் ஊற்று எதுவுமே இல்லாமல் எப்படி வந்து ஒரு பெரிய சிவிலைசேஷன் வந்து யுகட்டான் பெனின்சுலாவில் இருந்துச்சு
அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அவங்க இருந்த ரீஜன் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து லைம் ஸ்டோன்னால் ஆனது. இந்த லைம் ஸ்டோன் வந்து ஈஸியாக வந்து மழை தண்ணியிலலாம் வந்து கரைஞ்சி போயிடும். மழை தண்ணியில் கரைஞ்சி சின்ன 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 ஹோல்ஸ் வந்து தரையில் வந்து உருவாகும். இதே மாதிரி உலகத்தில் நிறைய இடங்களில் நடந்திருக்கு. இதை வந்து சிங்க் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்ஸ் மாயன்ஸ் வந்து சென்டோனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் யுக்கட்டான் சென்டினோயிஸ். இன்னைக்கு நிறைய சென்டினோஸ் வந்து சுற்றுலா தலமாட்டு இருந்து அதில் வந்து மக்கள் வந்து குளிப்பாங்க. மாயன்ஸுக்கு இந்த சென்டினோஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு. இதுதான் இவங்களோட தண்ணீர் சோர்ஸ். இந்த சென்டினோஸ் இந்த வார்த்தை கூட வந்து அந்த மாயன் அவங்க சொல்லுன்னு தான் வருது. இந்த சென்டினோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிணறு. இந்த கிணறுல வந்து நல்லா குடிக்கிறக்கூடிய நல்ல தண்ணீர் வந்து இங்கே கிடைக்கும். இந்த கிணறை பயன்படுத்தி அவங்க மொத்த சிவிலைசேஷனும் வந்து இந்த கிணறை பயன்படுத்தி தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. பலி கொடுக்கறதுலேருந்து தொடங்கி பல சடங்குகள் வந்து சென்டினோஸ் சுற்றி தான் இந்த மாயன்ஸ் நடத்தியிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த கிணத்துக்குள்ளால் இறங்கினாலும் இந்த கிணறோட ஃபுல் எக்ஸ்டெண்ட் வந்து அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய கிணறுகள் இருக்குது. அவங்க இன்றைக்குள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து உள்ளால் போய் பார்த்துருக்காங்க. உள்ளால் போய் பார்த்தா ஒரு பெரிய ஒரு கேவ் சிஸ்டம் இதுக்குள்ளால் இருக்குது. இந்த பெரிய கேவ் சிஸ்டத்துக்குள்ளால் நிறைய தண்ணி தேங்கியிருக்கு. இந்த தண்ணி வழியாக நம்ம வந்து ஒரு கேவ்லேருந்து இன்னொரு கேவுக்கு நீந்தி நீந்தி போகலாம். இது ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் தண்ணீர் சோர்ஸ். எல்லா தண்ணியுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர், உப்பு தண்ணி கிடையாது. இந்த ஃப்ரெஷ் வாட்டர்னால தான் மேலே உள்ள காடு வந்து சிறப்பாக வளர்ந்துருக்கு. இந்த பெரிய கேவ் சிஸ்டத்தை நம்ம இன்றைக்கி வந்து மேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா மரங்களும் அதுக்கு வேர்களை வந்து ஆல்மோஸ்ட் கீழே இந்த தண்ணியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அளவு வந்து வளர்ந்துருக்கு. இதனால் பல உயிரினங்கள் வந்து இன்றைக்கி பெனிஃபிட் அடையுது. இந்த நிலத்துக்கடியில் உள்ள ஒரு கேவ் சிஸ்டம் மாயன்ஸுக்கு இவ்வளோ பெரிய கேவ் சிஸ்டம் உள்ள இவ்வளோ பெரிய வாட்டர் ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு கீழே இருந்ததே வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அதான் அவங்களுக்கு உயிர் வாடுறதுக்குள்ள முக்கியமான தண்ணி சோர்ஸாக அன்னைக்கு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் கேவ்ஸை வந்து ஃபுல்லுமே வந்து நம்ம வந்து மேப் பண்ணியிருக்கோம். மேப் பண்ணால் இது ஒரு பழங்காலத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு மீட்டியர் இம்பேக்ட்னால வந்து உருவான கேவ்ஸ் அப்படின்னு நமக்கு இன்றைக்கி தெரிய வருது. இந்த இடத்துக்கு மாயன்ஸ் வச்சுருந்த பேர் வந்து சிக்குலுப். அதான் இந்த கிரேட்டருக்கு பேர் வந்து சிக்குலுப் கிரேட்டர். இந்த சிக்குலுப் கிரேட்டர் வந்து 150 கிலோமீட்டர் டயமீட்டர் உடையது. இது வந்து இன்றைக்கி பூமியில் இருக்கிறதுலே 2வது பெரிய கிரேட்டர். இது ஆல்மோஸ்ட் 6.6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட்னால் வந்து உருவானது. ஸோ இந்த இம்பேக்ட்னால் வந்து உள்ள விளைவு வந்து மிக பெருசு. ஸோ 6.6 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் வாழ்ந்த ஒரு முக்கியமாக வாழ்ந்த ஒரு குரூப் ஆஃப் விலங்குகள் வந்து அப்படியே மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. அதான் நம்ம டைனோசார்ஸ் சொல்லுவோம். டைனோசார்ஸ் மட்டும் இல்லை, கடல்களில் வாழ்ந்த இக்தியோசாரஸ், பறக்கக்கூடிய டெரோசாரஸ், அதே மாதிரி பெரிய பெரிய விலங்குகள் எல்லாமே வந்து இம்பேக்ட்னால் வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ இந்த ஆக்சுவல் ஆஸ்ட்ராய்டோட சைஸ் வந்து 10-15 கிலோமீட்டர் டயமீட்டர் இருந்திருக்கலாம். இந்த இம்பேக்ட் ஆன உடனே பூமியோட மொத்த சர்ஃபேஸும் வந்து வைப்ரேட் ஆகிருச்சு. வைப்ரேட் ஆகி சுனாமி, பூகம்பம் எல்லாமே வந்து பூமியோட மொத்த சர்ஃபேஸ்லையுமே வந்து ஒரே நேரத்தில் நடந்துச்சு. இதனால் நிறைய டஸ்ட் வந்து சூரியனை மறைச்சி நிறைய நாளைக்கு வந்து சூரிய வெளிச்சம் இல்லாமல் பூமியில் உள்ள எல்லா செடிகள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடுச்சு. இப்படி வந்து ஒரு பெரிய இம்பேக்டை வந்து சிக்குலுப் கிரேட்டர் உருவான ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் வந்து உருவாக்கு. இதில் இம்பேக்ட் ஆன ஆஸ்ட்ராய்டில் வந்து நிறைய இருடியம் அப்படின்னு உள்ள எலமெண்ட் வந்து இருந்துச்சு. இந்த இருடியம் எலமெண்ட் வந்து இன்றைக்கி பூமி ஃபுல்லுமே ஒரு பர்டிகுலர் லேயரில் மட்டும் கிடைக்குது. இந்த ஜியாலஜிக்கல் லேயர், இந்த பர்டிகுலர் லேயரை வந்து நம்ம கேடி பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த கேட்ரி பவுண்ட்ரியில் வந்து ரொம்ப ரிச் அமௌண்ட் ஆஃப் இரிடியம் இருக்குது. பூமியில் வேறு எங்கேயுமே வந்து இரிடியம் வந்து இந்த அளவுக்கு கிடைக்காது. இதனால தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம காரில் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே கார் பிளக்கில் வந்து இரிடியம் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட டெக்னாலஜி நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் தான். இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டு இம்பேக்ட் ஆச்சுன்னா நமக்கு சாதாரணமாக தெரிஞ்ச இயற்கை சீற்றங்களை விட, அதாவது எரிமலை, பூகம்பம், சுனாமி இந்த மாதிரிப்பட்ட இயற்கை சீற்றங்களை விட, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இந்த மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி பூமியில் உள்ள ஏறக்குறைய எல்லா விலங்குகளும் வந்து அழிஞ்சு போயிடும். விலங்கு செடிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். 6.6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த இம்பேக்ட் நடக்கும்போது பெரும்பான்மையான விலங்குகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. கொஞ்சம் விலங்குகள் மட்டும்தான் வந்து இதில் தப்பிச்சுது. சின்ன சின்ன விலங்குகள், நம்ம மூதாதையர்களும் அதில் ஒருத்தங்க தான். நம்ம மூதாதையர்கள் வந்து அந்த காலத்தில் எலிகள் மாதிரி வந்து நிலத்துக்கடியில் வாழ்ந்திருக்கலாம். எல்லாம் வந்து எப்படியோ வந்து தப்பிச்சிட்டாங்க
எப்படி தப்பிச்சாங்கன்ட்டு நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது இன்றைக்கும். அதுலேருந்து தப்பிச்சு நமக்கு வந்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி வழியாக தான் நம்ம வந்து பூமியில் இன்றைக்கி வந்து இன்றைக்குள்ள எல்லா விலங்குகளும் வந்து உயிர் வாழுது. அதனால் இப்போ வந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட் இம்பேக்ட் ஆச்சுன்னா வந்து ஒரு பெரிய எஃபெக்ட். ஒரு ஆஸ்ட்ராய்ட் நம்ம பூமியை நோக்கி வருதுன்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து வேறு பாதைக்கு மாற்றி விடணும் என்பதுக்கு உள்ள டெக்னாலஜி கூட தெரியாது. ஏன்னா இது ஒரு புல்லட்டை விடையும் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 மடங்கு ஃபாஸ்ட்டாக நம்மளை நோக்கி வரும். இதை வந்து எப்படி வந்து திசை மாற்றி விடுறது இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனாலும் நாசா மாதிரிப்பட்ட ஆர்கனைசேஷன் வந்து தினமும் எல்லா ஆஸ்ட்ராய்டு நம்மளை பூமியை சுற்றி உள்ள எல்லா ஆஸ்ட்ராய்டும் வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு. மானிட்டர் பண்ணி ஏதாவது நம்மளை இம்பேக்ட் பண்ண வருதா இல்லையா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுது. இப்படி இம்பேக்ட் ஆச்சுன்னா பூமியில் உள்ள எல்லா விஷயங்களும் பாதிக்கப்படும். இப்படி தான் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் கிரேட்டஸ் உருவாகுது. அதே மாதிரி பூமியிலையும் நிறைய கிரேட்டஸ் இருக்குது.